بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته النحو الواضح என்ற இந்த இலக்கண நூலை அடிப்படையாக வைத்து நாம் நடாத்தும் பாடங்களில் இன்று 26வது பாடத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நூலின் 6 பாகங்களில் மர்ஹலா இப்திதாயியா ஆரம்ப நிலை பகுதியின் முதல் 3 பாகங்களில் 2வது பாகத்தில் எமது இன்றைய பாடம் தொடர்கிறது. இந்த பாடத்தை நீங்கள் படிப்பதற்காக நீங்கள் இந்த நூலை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஆன்லைன் ஊடாக இந்த பாடத்தை உங்களுக்கு தொடரலாம். இன்றைய பாடத்தின் தலைப்பு அல் இஅராபுல் மஹல்லியு, மறைமுகமான இஅராப் அல்லது இடத்துடன் சம்பந்தப்பட்ட இஅராப் என்று சொல்வார்கள். நாங்கள் முந்தைய பாடங்களில் படித்திருக்கிறோம், கலிமாக்கள் 2 வகை. ஒன்று மௌரபானவைகள், அவற்றுடைய இறுதியிலே இஅராப் வெளியாகி வரும், அதாவது லம்மாவை கொண்டு ரஃபும் ஃபத்ஹாவை கொண்டு நஸ்பும் கஸ்ராவை கொண்டு ஜர்ரும் சுக்கூனை கொண்டு ஜஸ்ம் செய்யப்படும் மௌரபான சொற்களிலே. இந்த பாடத்திலே நாங்கள் மபனியான சில சொற்களில் மறைமுகமாக இஅராப் வருவதைத்தான் இந்த பாடத்தில் படிக்க இருக்கிறோம். அதுக்குத்தான் அல் இஅராபுல் மஹல்லியு, மறைமுகமான அல்லது இடத்துடன் சம்பந்தப்பட்ட இஅராப். வெளிப்படையில் ஒன்று தெரிந்தாலும் மறைமுகமாக அதுக்கு ஒரு இஅராப் இருக்கிறது, அதனைத்தான் இந்த பாடத்தில் சொல்லப்படும். இங்கு உதாரணங்கள் இருக்கின்றன. அந்த ரஜுலுன் முஹதபுன், நீ பயிற்றப்பட்ட மனிதன். சாஅத்து ஹாவுலாயில் மசாக்கீன, இந்த ஏழைகளுக்கு நான் உதவி செய்தேன். அதஃப்து அலா ஹாதல் மரீதி, இந்த நோயாளிக்கு நான் கருணை காட்டினேன், இரக்கம் காட்டினேன். லா தஷ்ரபன்ன அல் மா அல் கதிர, லா தஷ்ரபன் அல் மா அல் கதிர, கலங்கிய நீரை நிச்சயமாக நீ குடிக்க வேண்டாம். இந்த உதாரணங்களில் முதலாவதாக அந்த என்ற சொல்லை எடுக்கலாம். இந்த வாக்கியத்திலே அந்த என்பது முபுத்ததாவாக இடம்பெற்றிருக்கிறது, எழுவாயாக ரஜுலுன் என்பது ஹபர். எனவே அந்த என்ற சொல்லுக்கு லம்மா வெளிப்பட்டு வரவில்லை முபுத்ததா என்ற வகையிலே. காரணம் அது ஒரு மபினியான சொல். இந்த இடத்தில் ஒரு மௌரபான சொல் வருமாக இருந்தால் லம்மாவை கொண்டு அது ரஃபு செய்யப்பட்டிருக்கும். உதாரணமாக அல் முஹந்திசு ரஜுலுன், பொறியியலாளர் ஒரு மனிதன் ஆவான். இவ்வாறு வேறு சொற்களை அத்தபீபு ரஜுலுன், வேறு சொற்களை நாங்கள் வைத்து பார்க்கலாம். மருத்துவன் அத்தபீபு ரஜுலுன், மருத்துவன் ஒரு மனிதன் ஆவான். இவ்வாறு நாங்கள் வேறு சொற்களை வைத்து பார்க்கலாம் மௌரபான சொற்களாக இருந்தால். இறுதியிலே அல் முஹந்திசு என்பதாக லம்மா வெளியாகி வரும். இங்கு அந்த என்ற சொல்லிலே முபுத்ததா என்ற வகையிலே அதுக்கு லம்மா வெளியாகி வர வேண்டும். லம்மாவை கொண்டு அது ரஃபு செய்யப்பட வேண்டும், அது செய்யப்படவில்லை, வெளியாகவில்லை. எனவே இதுக்கு இஅராபு சொல்லும் பொழுது அந்த என்பது இந்த கலிமா மபுனியுன், இது மபுனியுன், இந்த இஸ்ம் மபுனியுன் அலல் ஃபத்ஹை ஃபி மஹல்லி ரஃஇன் என்று சொல்வார்கள். ரஃபுடைய இடத்திலே அது ஃபத்ஹின் மீது மபுனியாக இருக்கிறது என்பதாக சொல்லப்படும். அதனை அடுத்து சாத்து ஹாவுலா இல் மசாக்கின, இந்த உதாரணத்திலே ஹாவுலாய் என்ற சொல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். இது மஃபூலுன் பிஹி, அதாவது செய்யப்படும் பொருளாக. சாத்து நான் உதவி செய்தேன், ஹாவுலாயி இந்த ஏழைகளுக்கு
என்ற அர்த்தத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இது மஃபூல் பிஹி, இந்த இடத்திலே மஃபூல் பிஹி என்ற வகையிலே ஃபத்ஹா வெளியாகி வரவில்லை. காரணம், இது மபனியான ஒரு இஸ்ம். இந்த இடத்தில் ஒரு மொரபான இஸ்ம் வந்திருக்குமாக இருந்தால் ஃபத்ஹாவை கொண்டு அது நஸ்பு செய்யப்பட்டிருக்கும். உதாரணமாக, இந்த ஹவுலாயை எடுத்துவிட்டு சாஅத்துல் மசாக்கி ந என்று நாங்கள் சொல்லி பார்க்க முடியும். ந என்பதாக இது ஒரு மொரபான இஸ்ம், ஃபத்ஹாவை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்க வெளியாகி வந்திருக்கிறது. ஆனால் ஹவுலாயி என்பது இந்த இடத்தில் வருமாக இருந்தால் இது இதற்கு சொல்லப்படும் மபுனியுன் அலல் கஸ்ரி ஃபி மஹல்லி நஸ்பின் என்பதாகும். அடுத்ததாக, அத்தஃப்து அலா ஹாதல் மரீதி என்ற உதாரணத்திலே ஹாதா என்ற சொல்லை நாங்கள் எடுக்கலாம். இது மபுனியுன் அல சுகுன், மபுனியுன் அல சுகுன் ஜர்ருடைய இடத்திலே இடம்பெற்றிருக்கிறது. ஜர்ருடைய இடத்தில் இது வந்திருக்கிறது. இதுவும் ஒரு மபுனியான சொல்லாகும். இந்த இடத்திலே ஒரு ஒரு மொரபான சொல்லை நாங்கள் வைத்தால், உதாரணமாக அதஃப்து அலல் மரியதி என்று சொன்னால் ஹாதாவை விட்டுவிட்டு அலல் மரியதி லி என்பதாக அங்கு கஸ்ராவை கொண்டு அது ஜர்ரு செய்யப்பட்டிருக்கிறது, வெளியாகி வரும். ஆனால் அப்படி அல்ல, இந்த இடத்தில் ஹாதா வந்திருக்கிறது. இந்த நோயாளி ஹாதா என்பது இந்த மபனியுன் அல அஸ்ஸுகுனி ஃபி மஹல்லி ஜர்ரின். அடுத்ததாக, லா தஷ்ரபன்னல் மால் கதிர என்ற உதாரணத்திலே லா தஷ்ரபன்ன என்ற தஷ்ரபன்ன என்ற சொல்லை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது மபனியுன் அலல் ஃபத்ஹை ஃபி மஹல்லி ஜஸ்மின். காரணம் என்னவென்றால், இது லன்னாகியா நகிச்செய்யக்கூடிய வேண்டாம் என்ற அர்த்தத்தில் வரக்கூடிய அந்த நகியுடைய லா வந்திருக்கிறது. இது அது மாத்திரமல்ல, அந்த நூனு தௌகீத் நூனு சகீலா அந்த கனமான நூல் லா தஷ்ரபன்ன என்று இருக்கிறது. எனவே அந்த இடத்திலே இது ஃபத்ஹின் மீது மபனியாக இருக்கிறது, அந்த நூனு தௌகீத் நுழைந்து வந்த காரணத்தினால். எனவே இதற்கு மபனியுன் அலல் ஃபத்ஹை ஃபி மஹல்லி ஜஸ்மின் என்று சொல்லுவார்கள். எனவே இவற்றுக்குத்தான் அல் யாராபுல் மஹல்லி என்று சொல்லப்படும். ஃபி மஹல்லி ஃபி மஹல்லி ஃபி மஹல்லி என்று நாங்கள் ஏராப் சொல்லும் பொழுது சொன்னோம். அதனை வைத்துத்தான் இதற்கு அல் யாராபுல் மஹல்லி என்று சொல்லப்படும். இந்த உதாரணத்தை நல்ல முறையில் நீங்கள் ஒவ்வொரு உதாரணத்தையும் வைத்து இந்த பாடத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வஸ்ஸலாம்.